ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெட்ஸ் அண்ட் லைஃப். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஷ்ரிம்ப் செட்டப், ஒரு ஷ்ரிம்புக்கு ஒரு அக்வாரியம் எப்படி செட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த எம்டி டேங்கில் தான் நம்ம ஷ்ரிம்புக்கான செட்டப் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேண்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக நம்ம இதுக்கு முன்னால் ப்ரிப்பேர் பண்ண அதே பீச் சேண்ட் தான். ஸோ சேண்ட் ஆட் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சேண்டை மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேண்டை டேங்க் கீழே பாட்டம் ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம். பாட்டம் ஃபுல்லாக சாண்டால் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்டோன்ஸ் ஒரு லுக்குக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிஃப்ட் டூட் வச்சு கொஞ்சம் ஸ்ரிம் டேங்க்ல ட்ரிஃப்ட் டூட் வச்சா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரிஃப்ட் டூட் ட்ரை பண்ணிக்கோங்க. இது லோக்கல் அக்வேரியம்ல ஜஸ்ட் 30 ரூபீஸ்க்கு வாங்கின ஒரு ட்ரிஃப்ட் டூட் தான். ஓகே, ட்ரிஃப்ட் வுட் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட், ஏதாவது ஃபாக்ஸ் டெய்லோ அந்த மாதிரி ஏதோ ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டை வச்சு இந்த ட்ரிஃப்ட் வுட்டை கொஞ்சம் க்ரீனாக டெக்கரேட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இப்படி லைட்டாக டெக்கரேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் அந்த ட்ரிஃப்ட் வுட்டை சுற்றி ரொம்ப சூப்பராக, க்ரீப்பர்ஸ் பிளான்ட்டு தான் இது எல்லாமே, ரொம்ப சூப்பராக வளர்ந்துடும். இப்போ பார்க்குறது ரிக்கியா மோஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது அப்படியே ஒரு கிராஸ் லேண்ட் மாதிரி செட் பண்ணுறதுக்காக இதை இங்கே வச்சு ஃபில் பண்ணுறேன். டேங்க் எல்லாமே நீங்கள் இப்படி வச்சு நேச்சுரலாக செட்டப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த டேங்க், இந்த ட்ரிஃப்ட் வுட் மேலே இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓரளவு பிளான்ஸ் வச்சு ட்ரிஃப்ட் வுட்டையும் நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு பாலித்தீன் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு கார்னரில் பிளேஸ் பண்ணி அதுக்கு மேலே வாட்டர் விடலாம். ஏன் இந்த பாலித்தீன் பேப்பர் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு ஸ்டாண்டுக்கு மேலே டைரெக்டாக பைப் வச்சு வாட்டர் பண்ணும்போது ஸோ அந்த செட்டப் எல்லாமே கம்ப்ளீட்டாக மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் வச்சு ஸ்லோவாக வாட்டர் ரிலீஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வாட்டர் ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சூப்பராக வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. டேங்க் பார்க்குறதுக்கு சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த செட்டப் இன்னும் வளர வளர ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிடும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்ரிம்ப் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷ்ரிம்ப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிளாக் ஷ்ரிம்ப். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் ஷ்ரிம்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்கலாம், ஒரு பிளாக் ஷ்ரிம்ப், ஒரு பேர் ஆஃப் பிளாக் ஷ்ரிம்ப் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறோம்.
பிளாக் ஷ்ரிம்ப் கொஞ்சம் ரேர் பட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு பேர் ஆஃப் பிளாக் ஷ்ரிம்ப் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஷ்ரிம்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போ பார்க்குறது எல்லோ ஷ்ரிம்ப். இப்போ கலர் நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லோ ஷ்ரிம்ப். ஸோ ஒரு பேர் ஆஃப் எல்லோ ஷ்ரிம்ப்பும் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த எல்லோ ஷ்ரிம்பையும் நம்மளுடைய டேங்கில் ஆட் பண்ணலாம். ஷ்ரிம்ப் காலனி அப்படின்னு சொல்லக்கூடியது, நிறைய ஷ்ரிம்ப் ஒரு அக்வாரியமில் இருந்தால் அது பேர் ஷ்ரிம்ப் காலனி அப்படின்னு சொல்லலாம். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷ்ரிம்ப்ஸ் இருக்குது. ஒரு பேர் எல்லோ ஷ்ரிம்ப் இருக்குது, ஒரு பேர் பிளாக் ஷ்ரிம்ப் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் செரி ஷ்ரிம்ப் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தாலே நமக்கே தெரியும், ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் டேங்கை ரொம்பவே என்ஜாய் பண்ணுது, இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் பின்னால் அந்த மாதிரி எங்கேயாவது ஹைட் ஆகி தான் இருக்கும். ரெட் செரி ஷ்ரிம்ப் ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த ரெட் செரி ஷ்ரிம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் தாராளமாக நீங்கள் கையால் தொடலாம், அப்படியே ஃபிஷ் மாதிரியே தான் இருக்கும். நான் கூட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்தேன், பட் ஒன்றுமே இல்லை, ரொம்ப நார்மலாக ஃபிஷ் மாதிரியே தான் இருக்குது. ஸோ பயப்படாமல் நீங்கள் கையில் எடுக்கலாம் ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம். வரக்கூடிய வீடியோஸில் ஷ்ரிம்ப்ஸோடைய ஃபீடிங், ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் பற்றி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுன்ற பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, ஸோ இந்த ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் கிராஸ் பிரீட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். பிளாக் எல்லோ, பிளாக் ரெட், ரெட் பிளாக், இந்த மாதிரி கிராஸ் பிரீட் ஆகி ஸ்டார்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சூப்பர் சூப்பராக ஷ்ரிம்ப்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும். எல்லாமே ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட் ஒரு ஹாப்பி அப்டேட்காக தான் வச்சுருக்கேன், அதனால தான் நான் ஜஸ்ட் எல்லா ஷ்ரிம்ப்ஸும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு ஒருவேளை ஒரு டவுட் வரலாம், வெறும் ஷ்ரிம்ப்ஸ் மட்டும்தான் விடணுமா, ஃபிஷஸ் எல்லாம் சேர்த்து விடலாமா ஷ்ரிம்ப்ஸ் கூட அப்படின்ற டவுட்டு வரலாம். ஃபிஷஸும் சேர்த்து ஷ்ரிம்ப்ஸ் கூட விடலாம், பட் ஷ்ரிம்ப்ஸ் ப்ரீட் ஆகும்போது அதோடைய ஃப்ரை எல்லாமே ஃபிஷ்ஷு சாப்பிட்ரும். அதனால ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ஷ்ரிம்ப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பிளான்டட் டேங்க் இருந்தது அப்படின்னா சூப்பராகவும் ப்ரீட் ஆகும், ஃபிஷ்ஷும் ஷ்ரிம்ப்பும் சேமாகவும் நம்ம வச்சுக்கலாம். என்னென்ன மாதிரி ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத வரக்கூடிய வீடியோலையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய செட்டப் ரொம்ப சிம்பிளாக சூப்பராகவே முடிஞ்சிடுச்சு. இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும், டேங்க் மேலே ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருக்கேன், ஓரளவு டேங்க் கொஞ்சம் ஏஜ் ஆனவொன்னு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஃபிஷ்ஷஸும் ஷ்ரிம்ப்பையும் கம்பேர் பண்ணும்போது ஷ்ரிம்ப்போட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபிஷ்ஷஸ் மாதிரி நமக்கு நிறைய கலரும் வெரைட்டிலையும் கிடைக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பேர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட அப்படியே ரொம்ப கவரப்பட்டு இன்னும் நிறைய ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிப்பீங்க. Thank you.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரு ஐடியாவது கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். பாய் பாய்.